டோக்கன் பேர்னிங்னா என்ன, அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை, அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னாலும் கூட ஓன் ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. டோக்கன் பேர்னிங் எல்லா கிரிப்டோ கரன்சிலையும் நடக்காது. ஸோ டோக்கன் பேர்னிங் எந்தெந்த கிரிப்டோவில் நடக்குங்கிறது அந்தந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்கினா ஃபவுண்டர்ஸ்லேயும் டீம்லேயும் தான் தங்கியிருக்கு. டோக்கன் பேர்னிங்னா சிம்பிளாக என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு வாலெட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கனை குறிப்பிட்ட பீரியடில் அனுப்புவாங்க. அப்போ இந்த வாலெட் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த வாலெட்டுக்கு ஒரு தரம் மட்டும்தான் போகும். அந்த வாலெட் யார் ஆக்சஸில் இருக்காது, அந்த வாலெட்டிலேருந்து திரும்ப அந்த டோக்கன் எல்லாம் வெளியில் எடுக்க முடியாது. டெட் வாலெட்னு சொல்லுவாங்க. இதை ஏன் பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை சர்க்குலேட்டிங் சப்ளைலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. கொயின் மார்க்கெட் கேப்புக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிரிப்டோ கரன்சி கொயின்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதில் சில கிரிப்டோ கரன்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி கீழே ஒரு பார் ஒன்று இருக்கும். இந்த பார் அர்த்தம் என்னென்னு சொன்னால், இது ஃபிக்ஸ் சப்ளையில் இருக்கும். அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி இவ்வளோ அவ்வளோத்துக்கு வாரத்துக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார் இருக்காது. பார் இருக்காது கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்லிமிட்டட் சப்ளை. டோக்கன் பேர்னிங் எந்த மாதிரி கோயினில் பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஃபிக்ஸ் சப்ளை இருக்கிற கோயின்லையும் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் சப்ளையில் இருக்கிற கோயின்லையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு உதாரணம் காட்டும். ஃபிக்ஸ் சப்ளையில் இருக்கிற ஒரு கோயின் டோக்கன் பேர்னிங் உதாரணம் தான் பிஎன்பி டோக்கன். இந்த பிஎன்பி டோக்கனை பார்த்தீங்கன்னு சொன்னால், 200 மில்லியன் தான் இதை டோட்டல் சப்ளை. அதில் 161 மில்லியன் இப்போ சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. பைனான்ஸ் கம்பெனி இந்த பிஎன்பி டோக்கனை எப்படி பேர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இவங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிஎன்பி எடுத்து டெட் வாலெட்டுக்கு அனுப்புவாங்க. இது எவ்வளோ காலத்துக்கு இதை பேர்ன் பண்ணுறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்கன்னு சொன்னால், இவங்கட பேர்ன் பண்ணுற அமௌண்ட் 100 மில்லியன் ஆகிற வரையும், அதாவது இவங்கட டோட்டல் சப்ளையில் அரைக்கரவாசை பேர்ன் பண்ணுறதுக்கு இவங்க தீர்மானிச்சிருக்காங்க. அது வரைக்கும் இவங்க பேர்ன் பண்ணுவாங்க. அன்லிமிட்டட் சப்ளையில் இருக்கிற ஒரு டோக்கன் பேர்னிங்குக்கு உதாரணம் தான் எத்தூரியம். எத்தூரியத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக் சப்ளைன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ சர்க்குலேட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 122 மில்லியன் இருக்குது. எத்தூரியம் சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. இவங்கட ஃபேமஸான ஒரு பேர்னிங் வாலெட் அட்ரஸ் தான் இதில் இருக்கிற இந்த வாலெட் அட்ரஸ். அந்த வாலெட் அட்ரஸை ஈத்தர் ஸ்கேனில் போய் பார்த்தீங்கன்னாலே கீழே திஸ் அட்ரஸ் காமன்லி யூஸ் ப்ரொஜெக்ட் டு பேர்ன் டோக்கன்ஸ், பல வகையான எத்தூரியத்தில் ரன் ஆகிற டோக்கனுகளை இதில் தான் பேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,565 எத்தூரியம் வளாகத்துக்கு பேர்ன் ஆயிருக்கு. அதோட வெலுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 மில்லியன். கிரிப்டோ கரன்சியில் 14 வழியில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு தெரிஞ்சுள்ளன்னு சொன்னால், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது டெலிகிராம் ஐடிக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள். ஹெச்பியூ கன்சல்டன்சி ஸ்டூடெண்ட்ஸில் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கணும்னு சொன்னால், இந்த ஹெச்பியூ தமிழுங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகனிங் ப்ரூஃபும் எல்லாத்தையுமே நாங்கள் இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கோர்ஸ் பற்றி தந்த டெஸ்டிமோனியல், ஹெச்பியூ கன்சல்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டிமோனியல் பேரில் நிறைய வீடியோஸை செஞ்சு நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். பை.